வணக்கம் இன்றைய செய்திகள் ஒரே பார்வையில் இருபத்தி ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது கனடாவில் வேலை தருவதாக கூறி இலங்கை பெண் செய்த மோசடி இலங்கையில் அவசரகால சட்டத்தை நீடிக்கும் தேவை ஏற்படாது ஜனாதிபதி இலங்கைக்கான பயண எச்சரிக்கையை நீக்கியது இந்தியா குற்றம் சுமத்தப்படுகின்றவர்கள் எந்த பக்கச்சார்புமின்றி விசாரிக்கப்பட வேண்டும் வியாலேந்திரன் பவுனியாவில் கழிவு நீர் செல்லும் பாதை வழிமறிக்கப்பட்டுள்ளதால் பதினைந்து குடும்பங்கள் பாதிப்பு நள்ளிரவில் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தும் ஆளில்லா விமானம் தொடரும் மர்மம் சிறையில் கெரோயின் வைத்திருந்த நபருக்கு ஆயுள் தண்டனை ஆறுமுகன் தொண்டமான் கண்டிக்கு விஜயம் மேல் சபை தேர்தலை நடத்துமாறு கோரி வழக்கு தாக்குதல் இலங்கை அரசாங்கத்தின் பொறுப்பு யாழ் மக்கள் மன்றம் மாவடிவேம்பு மாவட்ட வைத்தியசாலைக்கு புதிய காவு வண்டி முஸ்லீம் பாடசாலைகள் வளைவில் வாழ் மற்றும் காவி உடைகள் அதிபர் உட்பட மூவர் கைது கொழும்பு துறைமுக அபிவிருத்தி இலங்கை இந்தியா ஜப்பான் உடன்படிக்கை கைச்சாத்து அசாத் அலிக்கு ஜனாதிபதி வைக்கும் செக் சுதந்திர கட்சி எச்சரிக்கை பவுனியாவில் உள்ள வெளிநாட்டு அகதிகளுக்கு நிவாரணம் கொடுக்க இராணுவம் மறுப்பு மருத்துவர் தனியாக சத்திர சிகிச்சை செய்வதில்லை அமைச்சர் சம்பிக்க ரணவங்க அமைச்சர் ரிசார்ட்டை ஆதரிக்க தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு ஐந்து பில்லியன் நிதி ரிசார்ட் அசாத் அலி மற்றும் கிஸ்புல்லா ஆகியோரை பதவிகளில் இருந்து நீக்க ஜனாதிபதிக்கு இருபத்தி நான்கு மணி நேர காலக்கெடு சுகாதார அமைப்பு தடை விதிப்பு மீறினால் சட்ட நடவடிக்கை குடும்ப கட்டுப்பாடு செய்யும் சிங்கள மருத்துவர்கள் தகவல் வெளியிட்ட ஞானசார தேரர் கிஸ்புல்லாவின் உத்தரவை ரத்து செய்த ஜனாதிபதி ஜாலில் முட்டை விஷமாகியதால் ஏழு வயது சிறுவன் பரிதாப மரணம் சோகத்தில் குடும்பம் ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக யாழில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் சாய்ந்த மருதில் காணாமல் போன மீனவர்கள் நீரில் அடித்துச் சென்ற இளைஞனை தேடும் போலீசார் கிழக்கு ஆளுநர் அமைச்சர் ரிசார்ட் ஆகியோர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு இடமில்லை மேல் மாகாண ஆளுநர் ஈஸ்டர் தாக்குதலில் காயமடைந்தவர்களை பார்வையிட்ட ஞானதார தேரர் கனேடிய கிரிக்கெட் அணிக்காக சாதனை படைத்த இலங்கை தமிழ் இளைஞன் மதம் மற்றும் இனத்தின் போர்வையில் சட்டத்தை மீற முடியாது சபாநாயக்கர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தற்கொலை தாக்குதல் நாளை முதற் கூடுகிறது தெரிவுக்குழு வடக்கு ஆளுநருக்கும் ஸ்ரீதரன் எம்பிக்கும் இடையில் சந்திப்பு யாழில் சென்ட் ஜேம்ஸ் மைதான புனரமைப்பு நடவடிக்கைகள் மகப்பேறு வைத்தியருக்கு எதிராக இன்று இருபத்தி ஒரு முறைப்பாடுகள் அமைச்சர் ரிசார்ட் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை அடிப்படையற்றது பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை காழ்ப்புணர்ச்சி உள்ள அரசியல்வாதிகளே இனத்துவேசத்தை ஏற்படுத்துகின்றார்கள் அலி சாஹிர் மெலானா மைத்திரியின் பேஸ்புக் கணக்கு முடக்கப்பட்டது ஐந்து நிமிட நேரலை காணொளி பதிவேற்றம் நன்றி இதுபோன்ற செய்திகளை ஒரே பார்வையின்கள் நீங்கள் கேட்பதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி